Hi friends, assalamu alaikum. Welcome to Indian Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். நான் ஊருக்கு போயிருக்கும் போது அக்கா வீடு, அண்ணன் வீடு, எல்லார் வீடையும் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் நீங்களும் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தது அண்ணனோட வீடு. அவங்க வீட்டு வாசலில் பந்தல் போட்டிருந்தாங்க. கல்யாண டைமில் சாப்பாடெலாம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறமா இந்த பந்தல்லாம் வந்து கலத்தி எடுக்கிறாங்க. ஊருக்கு போயிருக்கும் போது ஃபுல்லாகவே கல்யாண சாப்பாடு தான். அப்புறம் இன்னொரு அண்ணன் வீட்டில் சாப்பிட எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்டில் ஃபுல்லாக மீன்லேயே எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சேனம் வந்து அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்காங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அவிச்சிட்டு வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சு இப்போ இதில் மசாலா போட்டு பொறிக்க போகிறாங்க. இப்போ இது வந்து பாறை மீன். இதையும் வந்து துண்டு துண்டு அது வரும் இல்லையா, அந்த துண்டு மீனை ஃபுல்லாகவே பொறிச்சு வச்சுருக்கேன். இது சீலா மீன். இதையும் வட்ட வட்டமாக பிளாக் பேப்பர் போட்டு அதையும் பொறிச்சு வச்சுருக்காங்க. இப்போ ரைஸ் குக்கரில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சேனைக்கு வந்து மசாலா போடுறாங்க. சில்லி பவுடர், தனியா, அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், உப்பு எல்லாமே போட்டு நல்லா பிரட்டிட்டு உடனே பொரிச்சிட வேண்டியதான். பெப்பர் கொஞ்சம் அதிகம் போட்டால் நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ரசம் வச்சுருக்காங்க. அது கூடயே இரும்பு சட்டியில் அவரைக்காய் பொரியல். அப்புறம் சீலா மீன் போட்டு ஆணமும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் என்னங்க ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மத்தியானம் எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம். தூங்கினப்புறமா சாயங்காலம் என்னுடைய அண்ணன் பொண்ணு வந்து
உளுந்த வடை ரெடி பண்ணால் உளுந்த வடை பொரித்து அது கூட சட்னி டீ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஏலக்காய் டீ, மசாலா டீ. வடை சூப்பராக பஞ்சு போல் பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அடுத்த நாள் என்னுடைய அண்ணனுடைய பேரை வந்து குரான் ஓதி முடிச்சுருந்தாங்க, அதுக்கு ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாங்க. இப்போ ஓதி கொடுத்த ஒஸ்தாதுக்கு இந்த மாதிரி தாளத்தில் வந்து நான் ட்ரேயில் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இது வந்து இன்னொரு அக்கா வீடு.
இந்த பெயிண்டிங்கில் வந்து அக்காவுடைய பேத்தி பண்ணது. கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா காயல்பட்டினிருந்து சென்னைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 6 மணி இருக்கும், அந்த டைமில் கிளம்பிட்டு அப்புறமா அங்கேருந்து போனோம்னா ஒரு ஹோட்டலில் போயிட்டு நல்ல சூப்பரான ஃபில்டர் காபி சாப்பிட்டோம். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 10 o'clock பொங்கலும் வடையும் சாப்பிட்டோம். அப்போ 2-2.5 மணி இருக்கும், லேட்டாக சாப்பிட்டதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஃபுல்லாக மீல்ஸு. சாப்பாடு சுட சுட கொண்டு வந்தாங்க, அப்படியே நான் அதில் ஒரு குழி மாதிரி தோண்டினேன். தோண்டிட்டு அதில் பருப்பு பொடி, சூப்பராக இருந்துச்சு பருப்பு பொடி. பருப்பு பொடி போட்டு இப்போ உருளைக்கிழங்கு பொரியல், கீரை கூட்டு, புடலங்காய் அவியல் இப்படி நிறையவே டைப் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான சப்பாத்தி, அப்பளம். இப்போ அந்த பருப்பு பொடியை நம்ம இதில் போட்டுடலாம்.
அப்புறம் சுட சுட நெய்யும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம். செம சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சென்னைக்கு வரும்போது ஒரு 6 மணிக்கிட்ட வந்துட்டோம். சீக்கிரமாக வந்துட்டோம். வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சொந்தக்காரங்களுக்கு பொண்ணுக்கு கல்யாணம். அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் சாப்பாடு வச்சுருந்தாங்க கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. பொண்ணு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் சேர்ந்து சாப்பிடுங்கிறதுக்காக ஒரு பெரிய தாளத்தில் கீ ரைஸு, தால்ச்சா, முட்டை வச்சு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் குருமா, பைனாப்பிள் ஜாமு, அது கூட மெயினான விஷயம் என்னென்னா இந்த பொண்ணு சாப்பாட்டில் கீரை இருக்கு இல்லையா முருங்கைக்கீரை, அதையும் இதில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த நைட்டு மருதாணி ஃபங்க்ஷன் பொண்ணு வீட்டில் வச்சுருந்தாங்க. நான் போனில் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அடுத்த நாள் கல்யாணம். கல்யாணத்துக்கு நம்ம மண்டபத்துக்கு போயிட்டோம். கல்யாணம் முடிஞ்சால் மறுநாள் வந்து பொண்ணு வீட்டில் சாப்பாடுங்க. அவங்க வீட்டில் இறால் பொரிச்சி, ஈரல் கிரேவி, தயிர் சம்பல், மட்டன் கிரேவி, தால்ச்சா, நிறைய ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது கூட அவங்களோட கிஃப்டெல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நம்மளுக்கு கொடுத்து விட்ருந்தாங்க. அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க. சீ பண்ணியும் பாக்ஸில் வந்து அல்வா, பாக்கெட்டில் ஜிலேபி, பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டு அந்த பாக்ஸு. அந்த நைட்டே வந்து சிங்கப்பூர் கிளம்புறோம். சென்னை ஏர்போர்ட்டுக்கு இப்போ வர்றோம். சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு லக்கேஜ்லாம் போட்டு அதுக்கப்புறம் போர்டிங் பஸ் வாங்கிட்டு ஃப்ளைட்டுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லா சிங்கப்பூருக்கு வந்துட்டோம். நல்லா மழையாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்கிட்ட கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் போக போக மழை கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு.
வீட்டுக்கு வந்தாச்சு. நீ சென்னையில் வாங்கின பொருட்கள்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த பேக் வந்து நான் ஊருக்கு போக முன்னாடி மலேசியாவில் வாங்கினது ஹேண்ட்பேக்கு. இதெல்லாம் சரவணா ஸ்டோரில் வாங்கினது நைட்டிஸ். அந்த அன்னைக்கு மத்தியானமே பையனோட ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, அதனால் அங்கே கிளம்பி போகிறோம். அங்கே பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லஞ்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்கூல்லையே. இங்கே வந்துட்டோம். வந்தப்புறம் எல்லோரும் மீட்டிங்கில் முடிஞ்ச அப்புறம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஃபுல்லாகவே ஹெல்த்தியான சாப்பாடு வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டு இருக்குது, அவங்களுக்கு பேபி பிறந்திருக்கு. அதனால் வந்து மாலுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் பேபிக்கு டாய் மட்டும் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து போனோம் அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு போனோம், பேபியை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு அழகான பூனை வச்சுருக்காங்க, அது எங்களை பார்த்தோன்னா ஓடி போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்க முடியலனால அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுறது எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க ஆன்லைனில். அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து எங்களை கூப்பிட்டாங்க நைட்டு டின்னருக்கு, அதனால் அவங்க வீட்டுக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். போனோன்னா அவங்க வீட்டில் டீலாம் போட்டு ப்ளைன் டீ போட்டு சிக்கன் பொரித்து இடியப்பம் சிக்கன் 65 சிக்கன் கறி எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க.
அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து வெளியே போகிறோம். நாங்கள் வீட்டை விட்டு கீழே இறங்கும் போது கீழே உள்ள வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் கூடு கட்டி அழகாக பறவை வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு. இப்போ நேராக நம்ம பேசரிசி பீச்சுக்கு போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி கடல் இருக்குது, நடுவில் இந்த மாதிரி கடை வச்சுருக்காங்க. இந்த லஞ்ச் டைமில் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது, உள்ளுக்கு ஏசி உள்ளுக்கு உட்காந்துருப்பாங்க. நம்ம அவுட் சைடில் தான் உட்கார போகிறோம். நைட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆட்களுங்க வருவாங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடுன்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ மெனுலாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியாச்சு சாப்பாடு எல்லாம்.
அது கூட நண்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நண்டு நான் எப்பவும் வெளியே வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கை வச்சு சாப்பிட்டா தான் ஒழுங்காக சாப்பிட முடியும். சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டு. நீங்களும் இந்த பேசேஜ் பார்க்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே எல்லாம் முடிச்சுட்டு நேராக ஈசிபிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே கொஞ்ச நேரம் பீச்சில் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க இந்த கேக் வந்து அவங்க வீட்டில் செஞ்சாங்களாம், கொடுத்தாங்க. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.